எல்லோருக்கும் வணக்கம். சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு பலரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இது ரெண்டுமே ஒன்று இல்லை. இதை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா என்னென்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சப்ஜா விதையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம் உடல் சூட்டை நல்லா தணிக்கும், கண் எரிச்சல், மலச்சிக்கல், மூல நோய், உடலில் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் வெளியேற நல்லா உதவும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாகவும் நமக்கு இதை பசிக்காது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அயன் கண்டென்ட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை நல்லா கம்மி பண்ணி மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்கும். உங்களுடைய ஸ்கின்னு ஹேரு நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச சப்ஜா விதையில் தீமைகளும் நிறையவே இருக்குது. இதை அதிகமாக டெய்லியும் நம்ம சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலைவலி, பசியின்மை, குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் இதை கட்டாயம் சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டா ஈஸ்ட்ரோஜன் லெவலை கம்மி பண்ணி குழந்தை களையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்ஜா விதையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இதை வெறுமனையாக கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதை குறைஞ்சது 15-20 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஓவர் நைட் கூட இதை ஊற வச்சு நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறதே சரியான அளவு. அதுக்கும் அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். அடுத்து நம்ம சியா சீட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். சியா சீட்ஸ் வந்து வெள்ளையும் சாம்பல் நிறத்துலையும் கலந்து இருக்கும். சப்ஜா சீட்ஸ் வந்து ஃபுல் கருப்பு நிறத்தில் மட்டும்தான் இருக்கும். சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டாலே அது 4 ஸ்பூன் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் சியா சீட்ஸ் வந்து 1 ஸ்பூன் போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும். சீட்ஸை வந்து ஃபலூடா சீட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. சியா சீட்ஸில் வந்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கும் போன் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபைபர், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இதே டெய்லி மார்னிங் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல எனர்ஜி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். செல் டேமேஜ் ஆகிறத தடுக்கும். ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் டேமேஜ் ஆகிறதையும் இளம் வயதுலேயே வயசான மாதிரி தெரிகிறவங்களுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால ஸ்கின் பளபளப்பாகவும் யங்காகவும் நல்லா இருப்போம். இது 20 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். அதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வந்து அது ஊற வச்சதை போட்டு அது கூட கொஞ்சம் லெமனும் ஹனியும் ஆட் பண்ணி அந்த வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இல்லை அதிகமாக ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வந்து சப்ஜா சீட்ஸ் மாதிரியே தான் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதோ இல்லை டெய்லி எடுத்துக்கிறதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வாமிட்டிங், தலைவலி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் நிறைய வரும். எதையுமே வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை தெரியாமல் குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ணவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ப்ளீஸ் எல்லாருக்குமே இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.